ஹலோ கைஸ், திஸ் இஸ் கவுண்டினியன். வெல்கம் டு அவர் சேனல் மோட்டர் வியூ. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, டொயோட்டா இனோவா கிரெஸ்டா ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டோம், அதை நீங்க வீடியோ பார்க்கலன்னா ஐ கார்ட்ல தான் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. மாடல் பாத்தீங்கன்னா 2020 நியூ மாடல். ஹெட்லைட் ஹாலஜன் பல்ப்ல தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஹெட்லைட் சூப்பரா ஒர்க் ஆகுது. ஹெட்லைட் மேல ஒரு குரோம் லைன் டிசைன் பண்ணிருக்காங்க, கீழே பண்ணிருக்காங்க. லுக் சூப்பரா இருக்கு, போல்ட் அண்ட் அட்ராக்டிவா இருக்கு. க்ரோம் லைன் டிராவல கிரில்லையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் டொயோட்டா பேட்ச் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கிரில் நல்லா பிக் சைஸ்னே சொல்லலாம். இண்டிகேட்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃப்ரண்ட் லுக் போல்ட் அண்ட் அட்ராக்டிவாக இருக்கு. இன்ஜின் ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2.4 டீசல் இன்ஜின் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணுறது 147 ஹார்ஸ் பவர் அட் 3500 ஆர்பிஎம் அண்ட் 360 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அட் 2600 ஆர்பிஎம். 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இன்சுலேஷன் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டயர் சைஸ் 205/65, 16 இன்ச் அலாய் வீல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் டிஸ்க் பிரேக் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பேக் வீல் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ரியர்ல இண்டிகேட்டர்ஸ் வித் பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லுக் சூப்பராக இருக்கு. ஏபிசி பில்லரை பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. பிளாக் லைன் டிராவல் ஆகி லாஸ்ட் வரைக்கும் போகுது. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 55 லிட்டர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ரியர் டெய்லைட் பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. நார்மல் பல்ப் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இண்டிகேட்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 2.4G மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டொயோட்டா பேட்ச் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இனோவா கிரெஸ்டான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியர் டிஃபாகர் கொடுத்துருக்காங்க வித் ரியர் வைப்பரும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹை மவுண்டட் டெய்லைட் ஸ்டாப்பில் கொடுத்துருக்காங்க. ரூஃப்ல ஷார்க் ஃபின் ஆண்டனா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்டி லுக் தருது. கீழே க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் சென்சார் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம டொயோட்டா பேட்ச் கீழே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணால் பூட் ஓப்பன் ஆகுது. 300 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 7 சீட் இருக்காது. நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா சீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டோர் நல்லா லார்ஜாகவே ஓப்பன் ஆகுது. விண்டோ சுவிட்ச்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சீட் விண்டோ மட்டும் ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. டோர் அன்லாக் அண்ட் லாக் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. மிரர் அட்ஜஸ்டபிள் சுவிட்சும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹோம் ஹேண்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நமக்கு ஈஸியாக கேரி பண்ணலாம்.
ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க சீட் நல்ல கம்ஃபர்டபிளாவே இருக்கு ஸ்டேரிங் வீல் கீழே நிறைய சுவிட்ச் பிளேஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கிங் அசிஸ்ட் சுவிட்ச் ஹெட்லைட் லெவலர் சுவிட்ச் அதுக்கு கீழே பர்னட் அண்ட் ஃபியூல் டேங்க் ஓப்பனர் சுவிட்ச் எல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேரிங் வீல் பக்கத்தில் வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க புஷ் பண்ணால் வெளியே வருது ஏசி வின்ஸ் க்ரோம் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே ஒரு ப்ரௌன் கலர் டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது ரைட் சைட் ஸ்பீடாமீட்டர் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைட் டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க சென்டரில் கன்சோல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அந்த கன்சோலை கண்ட்ரோல் பண்ண ஸ்டேரிங்கில் பட்டன் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேரிங் சென்டர் டொயோட்டா பேட்ச் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேரிங் ஏர் பேக்கும் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு ஆடியோ அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் சுவிட்ச் பிளேஸ் பண்ணியிருக்காங்க கீழே கால் அட்டன் அண்ட் டிக்டிங் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க ரைட் சைடும் எந்த சுவிட்சும் பிளேஸ் பண்ணல கீழே டிஸ்பிளேன்னு ஒரு சுவிட்ச் பிளேஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த கன்சோல் கண்ட்ரோல் பண்ண இந்த ஸ்க்ரீனில் நமக்கு ஃபியூல் எக்கனாமி காட்டுது டோட்டல் கிலோமீட்டர்ஸ் அவுட் சைட் டெம்பரேச்சர் ஆவரேஜ் ஸ்பீட் ரேஞ்ச் கீழே க்ரூஸ் கண்ட்ரோல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க சீவன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்மால் கன்சோல் கொடுத்துருக்காங்க அதில் டேட்டு டைம்லாம் காட்டுது ஃப்ரண்ட்டில் டூயல் சீவன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அது கீழே ப்ரௌன் கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது யூஎஸ்பி சார்ட் கொடுத்துருக்காங்க சைடில் பட்டன்ஸ்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஆடியோ டியூன் ட்ராக் கால் அட்டன்ஸ் பட்டன் ரைட் சைடு வால்யூம் கண்ட்ரோல் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க மெனு ஓம் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க மெனுவில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது ஆடியோ ஈகோன்னு கொடுத்துருக்காங்க செட்டப்பில் ஜென்ரல் செட்டிங்ஸ்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க கலர் தீம் மாற்றிக்கலாம் டச் சென்சிட்டிவிட்டிலாம் மாற்றிக்கலாம் எஃப்எம் ஏஎம் ஆக்ஸ் யூஎஸ்பி எல்லா கனெக்டிவிட்டியும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஏசி கண்ட்ரோலர் சுவிட்ச் பிளேஸ் பண்ணியிருக்காங்க டச் ஸ்க்ரீன் கீழே கீழே பார்த்தீங்கன்னா டிராக்ஷன் கண்ட்ரோல் சுவிட்ச் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஈகோ மோட் அண்ட் பவர் மோட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பேசஞ்சர் ஏர் பேக்னு ஒரு இக்னிஷியன் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்லோப் சாக்கெட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க நம்ம சார்ஜ் போட்டு ஃபோன் பிளேஸ் பண்ணிக்கலாம் கார் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க PRND பிளேஸ் பண்ணியிருக்காங்க எஸ் பிளஸ் மைனஸ் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க பிக் சைஸ்னே சொல்லலாம் டாப்ல சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க சன்கிளாஸ் ஹோல்டர் பக்கத்தில் லைட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ப்ளூடூத்துக்காக மைக்கும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க லவ் பாக்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று லவ் பாக்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அது நல்ல மீடியம் சைஸ்னே சொல்லலாம் ஸ்பேஷியஸாக இருக்கு ரெண்டு ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க சீட் தான் பார்க்க போகிறோம் டோர் நல்ல லார்ஜாகவே ஓப்பன் ஆகுது பவர் விண்டோ சுவிட்ச் கொடுத்துருக்காங்க ப்ரௌன் கலர் ஃபினிஷில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க மேலே க்ரோம் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க கீழே வாட்டர் பாட்டில் ஹோல்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம தேர்ட் ரோ போய் பார்க்கலாம் சென்டரில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அது வழியே நம்ம தேர்ட் ரோ போய்க்கலாம் தேர்ட் ரோ சீட் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகாது கம்ஃபர்டபுளாக இருக்காது சில்ட்ரன்ஸ்னால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹெட் ரூம் சுத்தமாக இல்லை தேர்ட் ரோவில் அண்டர் டே சப்போர்ட்டும் சுத்தமாக இல்லை ஹெட் ரூம் ஓகேன்னு சொல்லலாம் கம்ஃபர்டபுள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க சீட் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம் தேர்ட் ரோ சீட்லேயும் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க டாப்பில் ஏசி வென்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஏசி சூப்பராகவே ஒர்க் ஆச்சு
நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு, லெக் ரூம் நல்லா இருக்கு, அண்டர்டை சப்போர்ட்டும் சூப்பராக இருக்கு, ஹெட் ரூமும் நல்லா இருக்கு, ஃப்ரண்ட்ல மேகசின் ஹோல்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட்டும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஹெல்மெட் சாக்கெட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆம்ப்ரஸ் பக்கத்தில் யூஎஸ்பி சாக் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் ஈவென்ட்ஸ் கண்ட்ரோலர் சுவிட்ச் சென்ட்ரலில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அது மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹேண்டில் கோட்டோட கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா 3 ஏர் பேக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஏபிஎஸ் வித் இபிடி இருக்கு, வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, கிராஷ் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சேம் வேரியன்ட் ரிவ்யூ பண்ணிட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக இல்லைனா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். டொயோட்டா இனோவா க்ரெஸ்டா ஃபுல் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.